ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் தான். அந்த அன்பாக்சிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டராஸ் சேலில் வந்து, அதாவது இப்போ வந்து ஒரு சேல் போய்கிட்டு இருக்கு, 12 சேல் போயிடுச்சு, அதாவது கிறிஸ்மஸ் சேல் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அந்த சேலில் வந்து நான் ஆர்டர் பண்ண ஒரு பொருளை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய லைட்டிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிங் லைட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்டு பார்த்தீங்கன்னா ரிங் லைட் தான், இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த யூடியூப் சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து நிறைய அன்பாக்சிங் வந்து டராஸில் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட் ப்ரைஸை வந்து நான் இந்த இடத்துல ஷோ பண்ணுறேன். ஒரு 3000 சம்திங் வந்துருந்துச்சு, எனக்கு ப்ரைஸ் சரியாக ஞாபகம் இல்லை. அண்ட் இதுக்கு கிடைச்ச ஆஃபர்ஸ், அதாவது 10% ஆஃபர் கிடச்சிருந்துச்சு. அந்த ஆஃபரையும் பயன்படுத்தி நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். அண்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக வந்து பபல் ரப் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் பபல் ரப் வந்து கட்டாயம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லைட் ஐட்டம்ஸுக்கு வந்து பபல் ரப் வந்து கட்டாயம் இருக்கும். இப்போ வந்து இந்த பபுள் ரப்பை வந்து நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பபுள் ரப்பை ஒதுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட் இது வந்து இங்கே ஷோ ஆகுது, உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ பாக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக ரிங் லைட்டில் ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே அதில் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ரிங் ஃபில் லைட் அப்படின்னு தான் இதை சொல்லியிருக்காங்க. அண்ட் பின்னுக்கு இதில் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸை ஃபுல்லாக எடுத்துடலாம். பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. ஸோ பாக்ஸ் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கில் வந்து நார்மலாக ரிங் லைட்டில் வந்து ஃபோன்ஸை தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஃபோன் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்டர் தான் இதில் வந்து ஃபோனை வந்து உங்களுக்கு மவுண்ட் பண்ணலாம். மவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான பக்கம் இதை வந்து திருப்பலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிங் லைட் பாக்ஸில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் ரிங் லைட். அண்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இதில் லைட் வந்து எப்படி இருக்குன்னு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஒரு பவர் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு பிரைட்னஸை கூட்டி குறைக்கிறதுக்கு, ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பேங்காக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே ஒரு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்டாண்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன விஷயங்கள் இருக்குன்னு. ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பபுள் ரப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரிங் லைட் வந்து ஷோ ஆகுது. இதை வந்து நான் பவரில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு லைட் வந்து இந்தளவு பிரைட்னஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இந்த ரிங் லைட் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து இங்கே மவுண்ட் பண்ணலாம். மவுண்ட் பண்ணிவிட்டு வந்து ஃபோனை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மவுண்ட் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறதுனாலும் வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ அப்போ வந்து பிரைட்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ணுற இந்த லைட்ஸை விட இதில் பிரைட்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம், உண்மைக்கும் பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவரில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். பவரில் கனெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளூ கலர் லைட் மாதிரி ஒன்று பிளிங்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் வந்து பிரைட்னஸை வந்து நம்மளுக்கு குறைக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுதா இருக்கும். ஒயிட் கலர்
அண்ட் இது வந்து ரொம்ப வைட்டாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதில் நம்மளுக்கு பிரைட்னஸை கூட்டி குறைக்கலாம். இது ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே அப்படிங்கிற பிரைட்னஸ். அண்ட் இந்த மாதிரி பிரைட்னஸையும் நம்மளுக்கு கூட்டி குறைக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது முன்னே, அதாவது நான் இந்த லைட்ஸை மட்டும் யூஸ் பண்ணும்போது இருந்த பிரைட்னஸும் இந்த லைட்டை யூஸ் பண்ணணும், இதை நான் என் ஃபேஸுக்கு நேராக வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பிரைட்னஸும் உங்களுக்கு எந்த அளவு தூரம் ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு. இதை வந்து ஒன்று கொஞ்சம் ஆங்கிளாக வச்சிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் வந்து உங்களுக்கு மூணு கலர்ஸ் இருக்கும். அந்த மூணு கலரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். அது வந்து மூணு கலர்ஸ்னு தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மூணு கலரை நான் சேஞ்ச் பண்ணும்போது இருக்க டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பார்க்கலாம். அந்த டைம் வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். இதில் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, இதில் பில்ட் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, ரொம்பவுமே நல்லா இருக்குது. கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது தான், பட் இருந்தாலும் நம்மளோட பிரைட்னஸ் வந்து இப்போ அந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பிரைட்னஸ் வந்து எந்த அளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஷூட் பண்ணுறது அந்த லைட்டில் தான். அந்த லைட்டில் நான் ஒரு சாம்பிள் வீடியோ அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மூணு கலர்ஸையும் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து சாம்பிள் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர். அண்ட் இதில் வந்து ஃபுல் பிரைட்னஸில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் ஒரு ரெட்டிஷ் கலர் ஒன்று வருது. பட் இந்த கலர் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது, வீடியோஸ்க்கு வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. இந்த ஒயிட்டை விட இந்த கலர் வந்து இதுவும் கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்குது. பட் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த கலர் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரிமோட்லேயே தான் எல்லா விஷயங்களும் பவர் ஆஃப் பண்ணிட்டோம், பவர் ஆன் பண்ணிட்டோம், எல்லா விஷயங்களும் ரிமோட்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயம். இதை வந்து அவங்களுக்கு பவர் பேங்க்கில் ப்ளக் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதில் யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பேங்க்லேயும் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ரொம்பவுமே நல்லா இருக்குது. ப்ரொடக்ட் வந்து ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இந்த ரிங் லைட் வந்து உங்களுக்கு எப்படி, அதாவது வீடியோஸில் வந்து எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி. அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.